வணக்கம், நான் உங்கள் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். இது எஸ்எஸ் சைல்ட் கேர் சேனல். குழந்தைங்களோட ஃபேவரட் சேனல், பெற்றோர்களோட ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு சேனல். 200 வீடியோக்கு மேலே நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லா சமயமும் புது விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது, அறிமுகப்படுத்த வேண்டியதும் கிடையாது. இளநீரை பற்றி தான் பேச போகிறோம். இளநீர் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஊரில் எவ்வளோ விளைஞ்சாலும் அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த வெய்ய காலத்தில் தான் ஒரு பிரபலமான ஒரு பொருளாக மாறிடுது. எத்தனை தடவை திருப்பி திருப்பி பேசினாலும் எப்படி பேசினாலுமே மக்கள் மனசில் இருக்க சந்தேகங்கள் போகிறதில்ல. இந்த இளநீர் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத நான் பல தடவை பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் மேலே இந்த பதிவு முத்தாய்ப்பாக இருக்கணுன்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த பதிவை நான் தொடங்குறேன். இளநீர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பார்த்திங்கன்னா கடற்கரை ஓர பகுதிகள்லையும் சரி, இந்த மண் விளைவிக்கக்கூடிய இந்த தேங்காய் மரத்தில் வரக்கூடிய இளநீர் வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம், ஒரு முக்கியமான விஷயம்னே சொல்லலாம். ஏன் இளநீரை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா வயசுக்கும் எல்லா நோய்க்கும் உகந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த இளநீர். இளநீர் ஆங்கிலத்தில் அழகாக டெண்டர் கோகனட் அப்படின்னு சொல்கிறாங்க. டெண்டர் கோகனட் அப்படின்ற ஒரு வார்த்தை ஆங்கிலத்தை சொல்கிறப்ப அதற்கு எதிர்மறையாக இன்னொரு எக்ஸ்ட்ரீமாக மெச்சூர் கோகனட்டும் ஒன்று இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு இளநீரோட முக்கியமான மருத்துவ குணங்கள் போகிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே இருக்க இந்த நீரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த நீர் ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் விளையக்கூடிய தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்ணோட தன்மை, வெப்பம் மற்றும் அந்த இளநீரோட அந்த தென்னை மரத்தோட தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து அது உள்ளே இருக்கக்கூடிய நீர்நயம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத ஏற்கனவே முடிவு பண்ணிடுது. ஒரு இளநீரை வந்து ஒரு மரத்துலேருந்து இறக்கின 1-3 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க நீரோட தன்மை ஒரு மாதிரியும், 3-6 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதோட தன்மை ஒரு மாதிரியும், 6-12 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதோட தன்மை ஒரு மாதிரியும், ஒவ்வொரு தடவையும் தன்மை வேறு வேறு இருக்குது. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சமீப காலத்தில் இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும், இளநீ குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்க கொடுக்கலாமா, இப்போ கொடுக்கலாமா, அப்போ கொடுக்கலாமான்ட்டு. என்னுடைய தரவரிசையில் தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக இயற்கையாக வரக்கூடிய பொருட்களில் முக்கியமான விஷயம் இளநீர் தான். இந்த இளநீரை ஏன் நான் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இளநீர் வந்து ரொம்ப ரொம்ப சிக்கனமான மலிவான ஒரு பொருள். ஆனால் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் மிக அதிகம். வேர்ல்டு வாரில் வந்து ரத்தம் இல்லாத சமயத்தில் இளநீரை நரம்பு வழியாக செலுத்தின கதைலாம் இருக்குது. அவ்வளோ ஒரு உன்னதமான அந்த பொருளில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 95% தண்ணீர் தான். அதற்கப்புறமா வரக்கூடியது சர்க்கரை. சுக்ரோஸ், குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை பொருட்கள் இந்த இளநீரில் இருக்குது. இந்த இளநீரை வந்து யார் குடிக்கலாம், யார் வேணால் குடிக்கலாம், எப்போதுலேருந்து கொடுக்கலாம், 6 மாதத்துக்கு மேலேருந்து கொடுக்கலாம், எந்த வயசு வரைக்கும் கொடுக்கலாம், 100 வயசு வரைக்கும் கொடுக்கலாம், உங்களுக்கு சுகர் இருக்கா இளநீர் கொடுக்கலாம், கிட்னி ப்ராப்ளம் இருக்கா இளநீர் குடிக்கலாம், உடம்புல ஆஸ்மா இருக்கா, சளி இருக்கா, எந்த ப்ராப்ளம் இருந்தாலும், ஹார்ட் ப்ராப்ளமே இருந்தாலுமே கூட இளநீர் கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இளநீரை எப்படி குடிக்கணும் அப்படின்றத விட எவ்வளவு குடிக்கணுன்றது தான் முக்கியமான விஷயமே. ஒவ்வொரு உடம்புக்கும் இவ்வளவு நீர் தேவை அப்படின்றது வந்து மருத்துவத்தில் நாங்கள் சொல்லுவோம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசு குழந்தை 8 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைக்கு ஒரு நாள் தேவையான தண்ணீரோட அளவு வந்து 700-800 ml. இந்த தண்ணீர் அப்படின்றது தாய்ப்பாலை சேர்த்து, அதை தவிர்த்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய தண்ணீர் மற்றும் நீங்கள் இளநீர் குடிச்சிங்கன்னா அது, இந்த அளவுகள்லாம் சேர்த்து டோட்டலாக இவ்வளோ இருக்கணும். இதுக்கு மேலே போனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கிட்னியில் இருக்கக்கூடிய லோடு வந்து அதிகமாகும். அதனால் பின்னாடி பிரச்சனைகள் வரக்கூடும். வெய்ய காலத்தில் நீங்கள் வீட்லேயே இருந்தீங்கன்னா கூட, ஏசி ரூமில் இருந்தீங்கன்னா கூட, உங்கள் உடல் வெப்பத்துக்கு வந்து சமசீர் நிலையில் வைக்கணும் அப்படின்றதுக்காக உடம்பு எந்த வழியெல்லாம் நீரை இழக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எச்சில் வழியாக போது, வேர்வை வழியாக போது, உங்கள் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா சிறுநீர் கழிக்கிறப்பையும் சரி, மலம் கழிக்கிறப்பையும் சரி, அதனால் வெளியேறக்கூடிய நீர் அளவுன்றது ஒரு பக்கம் இருக்குது. இவ்வளவு இழப்பு இருந்தாலும் நம்ம நீரை வந்து வெளியே போகக்கூடிய சமயத்தில், அதுவும் சென்னை மாதிரி ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வசிக்கிற ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, நீரிழப்பு மிக அதிகமாக இருக்கும். ஸோ இளநீரை கொடுக்குறப்போ நீங்கள் வந்து தயவுசெய்து அது ஒரு பானமாக கருதாமல் நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு அளவாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக எடுத்த இளநீரை உடனே சீவி குடிச்சிங்கன்னா அதில் இருக்க டேஸ்ட்டே அலாதி தான். இந்த இளநீர் நம்ம ஊரில் மட்டும்தான் ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் மேலை நாடுகளில் வசிக்கிற சமயத்தில் கூட பார்த்திங்கன்னா இளநீர் வந்து டின்லேயும் பாட்டில்லையும் வர ஆரம்பிச்சுது. ஏன்னா அவ்வளோ பிரபலமான ஒரு பொருளை வந்து நம்ம ரொம்ப லேஸாக எடுத்துக்கிறோமோ அப்படின்றது என் மனசுக்குள்ளே எப்போவுமே ஒரு வருத்தம் இருக்குது. இளநீரில் வேறு என்ன விஷயம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான புரதத்துக்கு தேவையான ஒரு அடிக்கல்னு சொல்லலாம். இது அமினோ ஆசிட். இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து இதில் நிறையா இருக்குது. இந்த அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறதுனால இது உடம்புக்குள்ளே ரொம்ப சீக்கிரமாக போயிடுது. அதே மாதிரி வந்து வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, சுகர் இருக்குது, அமினோ ஆசிட் இருக்குது, 95% தண்ணீர் இருக்குது.
ஸோ இளநீ எவ்வளோ குடிக்கலாம்னு சொல்லிட்டேன், எப்படி குடிக்கலான்னு சொல்லிட்டேன். உணவுக்கு பதிலாக இதை எடுத்துக்கலாமான கட்டாயமாக கூடாது. ஆனால் முக்கியமான சமயங்கள் வெயில் காலத்தில், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாந்தியோ அல்லது லூஸ் மோஷன் இருந்துச்சுன்னா கட்டாயம் இளநியை எடுத்துக்கலாம். ஸோ இளநியோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோவை உலகத்தில் எந்த பகுதியிலேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கனாலுமே உங்கள் மண்ணில் விளையக்கூடிய அந்த இளநியோட டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி எங்கள் ஊரில் விளையக்கூடிய இளநியோட டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஊருக்கு ஊர் வேறுபடுற இந்த இளநியோட டேஸ்ட்டு மண்ணோட தன்மையும் மரத்தோட தன்மையும் பொறுத்து தான் வேறுபடுமே தவிர, இதில் சோடியம் அதிகமாக கிடையாது. ஒரு வாசகி ரொம்ப வருத்தமாக சொல்லியிருந்தாங்க, டாக்டர் நீங்கள் தவற இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்க, இல்லை சோடியம் அதிகமாக இருக்குன்னு. தயவுசெய்து அறிவியல் கூற்றுகளும் ஆய்வுகளும் பப்ளிஷ் பண்ணக்கூடிய நிறைய ரிப்போர்ட்ஸும் பேப்பர்ஸும் உண்டு, அதை கொஞ்சம் ஒழுங்காக பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய சோடியம் அளவு மிக குறைவானது. 6 மாதத்துக்கு மேலே கட்டாயமாக நான் இளநீரை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எந்த வயசில் எந்த பகுதியில் இருந்தீங்களாலும் கட்டாயம் இதை எடுத்துக்கலாம். இளநீர் கொடுக்கறதுனால சளி வராது. நிறைய விஷயங்கள், நிறைய டாபிக்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். இந்த ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் இன்றைக்கி நான் இதுக்கு பேசக்கூடிய காரணம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா வீடியோவுக்கு மேலே முத்தாய்ப்பாக இருக்கணும். இதை ஒரு முடிவோடு இன்றைக்கி ஆணித்தரமாக பதிவு பண்ணுன்ற ஒரு நெஞ்சார்ந்த ஆசையோடு தான் இன்றைக்கி இந்த இளநியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். தொடர்ந்து பல விஷயங்கள் பேசுவோம். தொடர்ந்து பாருங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் எழுக்க மறக்காதீங்க. நம்ம சேனலில் இன்ஸ்டாகிராமும் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இதே வீடியோஸ் அதிலும் பதிவு பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து ஆதரவளிச்சிட்ருக்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் அண்ட் ஹாப்பி சம்மர். இந்த சம்மரை ஜாக்கிரதையாகவும் சந்தோஷமாகவும் குடும்பத்தோடு கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.